நியூட்ரி சாக்கோ பாரும் சாக்லேட் லேசி எப்படி யூஸ் பண்ணலாங்கிற பார்க்கலாம். எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அம்மூன் குட்டி சுலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூட்ரி சாக்கோ பார் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஒரு தேங்காயில் ஒரு பக்கம் மூடி அப்படியே எடுத்தாச்சு. ஸோ ஒரு மூடி தேங்காய் நல்லா திருகி எடுத்துக்கோங்க. 10 முந்திரி இந்த மாதிரி பொடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 பாதாம், 10 டு 15 பாதாம் மாதிரி எடுத்துருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தோல் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி துருவி வச்ச தேங்காயில் இப்படி ஒரு ஸ்பூன் தேங்காய் மட்டும் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாதாம் முந்திரி அமுழிய பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். தேன் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மாதிரி அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா அமுல் டார்க் சாக்லேட் எடுத்தாச்சு. இதை வந்து டபுள் ஹீட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இது மேலே நம்ம இந்த பவுலில் வச்சிடலாம். சாக்லேட் வந்து அப்படியே மெல்ட் ஆகிருக்கு. சாக்லேட் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிட்டுலாம். இப்போ நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் பால் மட்டும் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் பால் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் பால் ஊற்றுறேன். அந்த ஃபேனு கொஞ்சம் ஆஃப் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெல்ட் இப்போ தான் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய் இதை வந்து ஸ்டிக்கில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஐஸ் ஸ்டிக் எடுத்துருக்குறேன். இதில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. அழுங்காமல் இப்படி பிடிச்சி நமக்கு தேவையான ஷேப்பில் பிடிச்சி வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டிக்குகளுக்கு நம்ம அடுத்து பண்ண போகிற ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாக்லேட் சிரப் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிளாஸ் இருக்கிறத இந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அப்படியே நம்ம உள்ளே விட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டிக்குக்குமே நம்ம ரெடி பண்ணிடலாம். அழுங்காமல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்டிக்லேருந்து நம்ம கழன்றக்கூடாது. அதனால் அழுங்காமல் இப்படி டிப் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த லிக்விட் வந்து இப்படி கீழே வந்துடும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சோம். இப்போ இது எல்லாமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ஒரு கோட்டிங் கொடுத்தாச்சு. டிப் பண்ணது போக மீதி இருக்கிற சிரப்பில் நம்ம எடுத்து வச்ச தேங்காயை உள்ளே சேர்த்திடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காயும் இந்த சாக்லேட் சிரப்பும் தனித்தனியாக தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் இன்னொரு கோட்டிங்க்கு நம்ம இந்த சாக்லேட் சிரப்பை வந்து விட்டு அழுங்காமல் எடுத்து மறுபடியும் இப்படி வச்சிடலாம். இது செகண்ட் கோட்டிங். ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ஸ்டிக்லேருந்து நமக்கு கீழே விழுந்துடும். கோட்டிங் கொடுக்குறப்ப மட்டும் நம்ம பொறுமையாக கொடுத்துக்கலாம். இப்போ நியூட்ரி சாக்கோ பார் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் மார்க் கழிச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது சாக்லேட் லெசி. இதுக்கு கெட்டியான தயிர் 1 கப் எடுத்தாச்சு. நல்லா நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு என்ன மாதிரி இருக்குதுன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில்
தேன் ஒரு 3 ஸ்பூன் ஊத்திக்கலாம் ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச் சேர்த்துக்கலாம் கோகோ பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போது அதுக்கு மீறி வேணாம் இல்லாட்டி ரொம்ப டார்க் ஆயிடும் இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஸ்கி இல்லனா நீங்க ஸ்பூன்ல கூட நல்லா அடிச்சு விடலாம் தயிர் எடுத்த கப்லயே அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்படி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் ஹர்சிய சிரப் தான் நான் யூஸ் பண்றேன் கிளாஸ் டெக்கரேஷன் கோட்டிங்காக இத நான் யூஸ் பண்றேன் பாத்தீங்கன்னா நம்ம இப்படி சுத்தியிலே குடுக்குறப்ப அது ஒரு டிசைனா சூப்பரா செட் ஆயிருக்கும் இந்த கோட்டிங் கிளாஸ்ல இந்த லெசிய ஊத்திரலாம் சூப்பரா சாக்லேட் லெசி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்க்கறதுக்கு யதீஷ் குட்டி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யதீஷ் குட்டி தான் டேஸ்ட் பார்க்கறாங்க சூப்பரா இருக்கு மம்மி சாக்லேட் டேஸ்ட் இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன் சாக்லேட் லேசி சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூட்ரி சாக்கோபாரும் சாக்லேட் லேசியும் எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்